வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலே நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அதேபோல கடந்த 24 மணி நேரத்தில் அவிலாஞ்சி பகுதியில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாகவும், மேல் பவானியில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அவிலாஞ்சியில் 17 சென்டிமீட்டர் மழையும், மேல் பவானியில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டிருக்கிறது.